வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஜானுஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீ கடை வெங்காய போண்டா நல்லா சுட சுட செம்ம டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆக்கிக்கணும் ஒன்று ஒன்றா. இப்போ இதில் ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை உப்பு சேர்த்ததும் நம்மளுக்கு இந்த ஹார்டாக இருக்கிற ஆனியன் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிட்டு உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போது ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், பெருஞ்சீரகமும் சீரகமும் நம்ம கால் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும். நல்லா அவங்கள்ட்ட இப்போ வந்து பவுடராக இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மசாலா எல்லாம் வெங்காயத்தில் படுற மாதிரி. இப்போது மூணு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு, கருவேப்பிலை மல்லியலை அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு ஹாஃப் ஸ்பூன், அவ்வளோதான். நல்லா இது ஒரு ஃப்ளேவரையும் மணத்தையும் கொடுக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் ஆப்பா சோடா சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். இப்போ கடலை மாவு வந்து ஒரு கப் சேர்த்துக்கலாம். இதை அப்படி நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விரவிக்கலாம் வெங்காயத்தில் படுற மாதிரிக்கு. இப்போது அரிசி மாவு வந்து நான் வந்து ஹாஃப் கப் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வெளியே, இந்த அரிசி மாவு நீங்கள் சேர்க்குறதுனால ஹாஃப் கப் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னா, தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது, தண்ணியை வந்து தெளித்து தெளித்து தான் ஆட் பண்ணணும். ஸோ தண்ணி நம்மளுக்கு தேவைப்பட்டால் தெளித்து தெளித்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வாட்டரியாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கல் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இது வடை பொரிக்கிறதுக்கு ரொம்ப பக்கம் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல். இப்போ நம்ம ஒரு கடாயில் ஆயிலை ஊற்றிட்டு, ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வந்து வடையை பொறிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பொறிச்சு எடுக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் சின்னதாக இந்த மாவை தூக்கி போடுறேன். அது டக்குன்னு மேலே வந்துருச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து பொறிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ சின்ன சின்ன பால்ஸாக போட்டு நான் உருட்டி வடையாக போட்டுக்கிட்டுறேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை. ரொம்பையும் கரிஞ்சிரு, ரொம்பையும் கூட்டி வச்சிங்கன்னா கரிஞ்சிரும். குறைஞ்சியும் வைக்கக்கூடாது, ஒரு சிம்மர்லேருந்து கொஞ்சம் கூட இருக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் உங்களுக்கு நல்லா வேகும். நான் சின்ன சின்ன பால்ஸாக தான் போட்டேன், ரொம்ப பெருசாகவும் போடலை. இது வந்து எனக்கு வந்து ஒரு 15-20 வடை வந்துச்சு. நல்லா மழை காலத்துக்கெலாம் நல்ல ஒரு ஏற்ற ஸ்நாக்ஸு. இப்போ நல்லா ரெய்னி சீசனாக வர இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் டீ டைமுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸை நம்ம சாப்பிட்லாம், அப்போவும் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஸ்நாக்ஸை செய்கிறதுக்கு மேக்ஸிமம் 10 minutes தான் ஆகும். ஈஸியாகவும் நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம தனியாக வடையை எடுத்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னே தெரியும், வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. ஈவினிங் டைமில் டீக்கு ஸ்நாக்ஸாக 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த வடையை போட்டு எடுத்துடலாம். அதுவும் டீ கடையில் இந்த வெங்காய போண்டா வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. நீங்கள் அதை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வீட்டில் அதே டேஸ்ட்டில் செம்ம சூப்பராக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.